அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோ கேட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஆட்டோ கேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ கேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ இதை ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணினாலும் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இதில் கலந்துக்கிட்டோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கேட் 2019 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் டியூட்டோரியல் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆட்டோ கேட் தரப்புலேருந்து. ஸோ அதுக்கு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய பிளாகில் இருக்குது. ஸோ அந்த பிளாகோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பாருங்கள், ஆட்டோகேட் டியூட்டோரியல் அண்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்குது. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு தனி டேப்பில் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். லோட் ஆன உடனே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வரும். 19 April காலையில் 10 மணிக்கும், அதே போல் வந்து 17 May காலையில் 10 மணிக்கும் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் என்ன டாபிக் சொல்லித்தராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இன் மை டைம் ஜோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களோட டைம் ஜோன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு செட் டைம் ஜோன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, அதே போல் ஆர்கனைசேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும், அதாவது யூ ஆர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அது அதுக்கான என்னென்ன ரெக்யூர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து இந்த டுட்டோரியலுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லிவிடும். என்னோட சிஸ்டத்தை வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் வந்து ஓகேன்னு சொல்லிடுச்சு, ப்ரௌசரும் ஓகேன்னு சொல்லிடுச்சு, பட் ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. இந்த செமினாரை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 MBPS ஸ்பீடாக இருக்கணும். ஸோ உங்களோட இன்டர்நெட் அந்த ஸ்பீடில் இருந்ததுன்னா மட்டும்தான் இதை நீங்கள் கண்டக்ட் பண்ண முடியும். நீங்கள் இதே போல் வந்து செக் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒருவேளை நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது கேன்சல் பண்ணணும்னா கீழே வந்து கேன்சல் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு மெயில் மூலமாகவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு அவங்க சொல்கிற டேட்டுக்கு வந்து நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. ஸோ அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.